Assalamualaikum. Hi guys, welcome back to RR Cooking and RR Craft. நாம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்டா பூல் நூல் வச்சு டோர்மேட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து பூல் நூல் செய்யறதுக்கு ரெண்டு கலர் எடுத்து வச்சுக்கிறேன், ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர். இப்போ இந்த மாதிரி ப்ளூ கலரில் செய்ய போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி எது இருந்தாலும் இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த நூலை ஒரு 20ல் இருந்து 30 தடவை நாம் சுற்ற போகிறோம். இது வந்து இந்த மாதிரி செஞ்சு நிறைய செய்யணும். இது வந்து நீங்கள் டோர்மேட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டேபிள் மேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஷேர்ஸ் அந்த மாதிரி கதிரையிலையும் போட்டு உட்காரலாம். இப்போ அது தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி 20ல் இருந்து 30 தடவை நாம் சுற்றிட்டு இப்போ இதை கட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி சுற்றணும்னு தேவையாக இருந்தால் சுற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 20ல் இருந்து 30 தடவை சுற்றிட்டேன். இப்போ இந்த நூலை கட் பண்ணிவிடுவோம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சின்ன துண்டு நூல் ஒன்று நாம் எடுத்துடலாம். எடுத்து இதை கட்டுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன துண்டு நூல் எடுத்துடுவோம். எடுத்துட்டு இப்போ நாம் இதில் சுற்றி வச்சுக்கிறத கலட்ட போகிறோம். இப்போ இதை அப்படி நீங்கள் மெதுவாக அப்படி செஞ்சீங்களாக்கும் கலண்டு வந்துடும். பாருங்கள், கலண்டுட்டுது. இப்போ நாம் இதில் மேல் பக்கமாக கட்ட போகிறோம். இப்போ இதை அப்படி வச்சு கட்டிடலாம். பாருங்கள், இதை மாதிரி வச்சு கட்டிட்டு கீழே வைக்கிறத நாம் வெட்டிட போகிறோம். இப்போ இதை நான் முதல்ல கட்டிடுறேன், அதுக்கப்புறமா நாம் கீழே வைக்கிறத வெட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. இப்போ இதை வந்து வெட்ட போகிறோம். இப்படி வெட்டினா நான் அந்த ஃபெஸ்ட்டுக்கு காட்டினேன் அந்த இது வந்துட்டுது. இப்போ இதே மாதிரி ப்ளூ கலர் நூலில் வந்து இந்த மாதிரி நிறைய செஞ்சு எடுத்துடுவோம். நான் இந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய நாம் செஞ்சு எடுத்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் நிறைய செஞ்சுட்டேன் ப்ளூ கலரில். அதே மாதிரி பிங்க் கலர்லேயே நாம் செய்ய போகிறோம். நல்லா புசு புசுன்னு இருக்குது. இப்போது நான் ஒரு டார்க் பிங்க் கலர் வந்து நூல் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதில் நாம் அந்த மாதிரி செய்ய போகிறோம். இந்த ப்ளூ கலர்லேயும் நாம் செஞ்சு எடுத்துடலாம். இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. நாம் இந்த பூல் நூல் அதில் வந்து நிறைய கிராஃப்ட் ஐட்டம் செய்யலாம். நீங்கள் வந்து நிறைய ஈக்குது. நீங்கள் வேறையா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ட யூடியூப் சேனல் போயிட்டு பார்த்தாலுமே நிறைய வீடியோஸ் ஈக்கும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இதில் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இதை வச்சு சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்யணுண்டா நாம் வந்து கைத்தொழில் மாதிரி ஒன்று செஞ்சுக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. நிறைய வீடியோஸ் ஈக்குது பூலில். நான் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் இந்த நூல் விஷயமாக ஆகஸ்ட் ஸ்டார்டில் வந்து நான் இந்த மாதிரி நூல் இதை வச்சு தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டேன். நான் வந்து இன்னும் அதை இடையில விட்டுருந்தேன் குக்கிங்கில். இப்போ நான் இன்னும் நான் நினச்சிக்கிறேன் குக்கிங்கும் இந்த மாதிரி நூலில் கிராஃப்ட் ஐட்டமும் நம்ம போடலாம் அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் கலந்து போட்டால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நாம் இந்த மாதிரி பிங்க் கலர்லேயும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டேன். இதே மாதிரி ஈக்கிற பிங்க் கலர் நூலுக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி நாம் செஞ்சு எடுத்துடலாம். அதையுமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக செஞ்சுட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா நாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிங்க் கலர்லேயும் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். இது வந்து வீடியோவுக்கு ரெட் கலர் மாதிரி இருக்குது. ரெட் கலர் இல்லை, பிங்க் கலர். இப்போ நான் வந்து ஒரு துணி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் துணி எடுக்கலாம். பழைய துணியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. என்கிட்ட வந்து கருப்பு துணி மிச்சம் இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு. அதில் வந்து நான் வந்து சோக்கால் ரவுண்ட் ஷேப்பில் கீறி வச்சுக்கிறேன். இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். 2 பீஸ் ஈக்குது. இது வந்து இப்படியே வச்சு உங்களுக்கு செய்யலாம். இப்போ நான் ஓரத்தை வந்து தச்சு எடுக்க போகிறேன். தச்சுட்டு ஒரு சின்ன இடைவெளி விட்டு நான் இதை பெரட்டி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரட்டி எடுத்து அதையுமே இன்னும் ஓரத்தால் தச்சிட்டேன். இப்படி செஞ்சால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா? உங்கள்கிட்ட பழைய துணி இருந்ததோ இல்லாட்டி புது துணி இருந்தாலும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு இது இல்லாட்டி நோ ப்ராப்ளம். இப்போ இந்த மாதிரி ஊசி நூல் கொறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ப்ளூ கலர் அதை வச்சு நாம் இப்படி தைக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து க்ளூகன் இருந்தாலுமே நீங்கள் வந்து இப்படி ஒட்டுடலாம். க்ளூகன்னை விட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊசி நூல் அதால் தைச்சிங்களாக்கும். நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது வந்து அந்த கம் தன்மை இல்லை, நூலால் தானே நம்ம தைச்சிக்கிறோம், அதனால் இது கலராது, நல்லா டைட்டாகிக்கும். இப்படி தைச்சிடுவோம். மெஷினில் தைக்கிறது நான் நினைக்கிறேன் இது கஷ்டம்னு, எனக்கு இது ஷுவராக தெரியாது, பட் நான் கையால் தைச்சேன், நல்லா டைட்டாக ஆகிக்குது. இதே மாதிரி நான் இன்னொன்று தைச்சி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணதால் நான் நினைப்பேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் எந்த அளவுக்கு விரும்பி என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய எந்த வீடியோஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை, பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாம் ஃபுல்லாக தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு ப்ளூ கலர், உங்களுக்கு எந்த கலர் நூல் கிடைக்குதோ அந்த கலரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் செஞ்ச கலர் வச்சு தான் செய்யணுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கிதோ அந்த கலர் போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு 3 இது தச்சு காட்டிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாண்டா இதே ஓரத்துக்கு ஃபுல்லாக தச்சிடலாம், அதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ப்ளூ கலரால் தச்சாச்சு. அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம்னா பிங்க் கலர் வச்சு நாம் இப்படி தைக்க போகிறோம். கொஞ்சமாக முன்னக்க வச்சு தைச்சிக்கோங்க. இதே மாதிரி இப்படி தைச்சிட்டு இதையுமே ஃபுல்லாக நாம் தைக்கணும். ஃபுல்லாக தைச்சிட்டு அடுத்தது ப்ளூ கலர் வைக்க போகிறோம். ப்ளூ கலரும் வச்சுட்டு நடுவுக்கு வந்து சின்னதாக இதே பிங்க் கலரில் ஒரு பால் மாதிரி செஞ்சு நடுவுக்கு வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பிங்க் கலர் உங்களுக்கு ப்ளூ அண்ட் பிளாக் வச்சு செஞ்சாலுமே இந்த மேட் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கிட்ட வந்து இருந்த நூல் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரில் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாம் ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன். அடுத்தது ப்ளூ கலர் வச்சு நாம் தைக்க போகிறோம். உங்களுக்கு கலர் கலராக வேணாலும் செய்யலாம், ப்ளூ பிங்க் எல்லோ அப்படி வச்சுக்கோங்க. நான் 2 இப்போ பாருங்கள், ப்ளூ கலரையும் நாம் ஃபுல்லாக தைச்சிட்டோம், சூப்பராக வந்துட்டுது. அடுத்தது வந்து நான் குட்டியாக பிங்க் கலரில் ஒரு போல் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன், பூ மாதிரி. இப்போ அதை வந்து நடுவுக்க வச்சு தைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோர்மேட் சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நடுவுக்க தைச்சிடலாம். நீங்கள் வந்து இது கொஞ்சம் ஊத்தையாவினா நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டோர்மேட் ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நீங்கள் டோர்மேட்டாக மட்டும் இல்லை யூஸ் பண்ணலாம். நான் இன்னொரு 2-3 கிளிப் வீடியோ கிளிப் உங்களுக்கு போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் டோருக்கு வாசல் கதவு வாசலில் போட்டு உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். டைனிங் டேபிள் அதில் வந்து வாஸ்க்கு கீழே வச்சுக்கிறேன். நீங்கள் இதை டைனிங் டேபிள் மேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இது வாஸ் மட்டும்தான் வைக்கணுன்னு இல்லை, வேறு ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து கதிரையிலையும் இந்த மாதிரி போட்டிக்கிறேன். உட்காரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். Okay friends, நான் செஞ்ச இந்த டோர்மேட் இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. Okay friends, நீங்களும் நான் செஞ்ச என்னோட சேனல்ல போட்டு இந்த வீடியோ ரெசிபி ஏதாச்சும் நீங்க செஞ்சிருந்தா அந்த போட்டோஸ் வந்து எனக்கு மறக்காம சென்ட் பண்ணிக்கோங்க. நான் Facebook ID, Instagram ID, மெயில் கொடுத்துக்கிறேன். மெயில் ID நீங்க அதுக்கு உங்களோட போட்டோஸை மறக்காம சென்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு ஒரு வீடியோட வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.